श्रीमान्वेङ्कटनाथार्यकविताचार्यवर्यो मे सन्निधत्तां यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विश्राणन बद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकम् சீரன் பிரதமுப்புல் திருவேங்கடமுடையான் பாரம் சென்ன பழமொழியுள் ஓரொன்றுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. சுவாமி தேசிகனுடைய உபகார சங்கிரகத்தில் முதல் அத்தியாயம் நாம பார்த்தோம். அதாவது செம்பெருமான் நம்மை மோட்ச சாதனமாக மோட்சம் பெறுவதற்கு வழியாக சொல்லப்பட்ட உபாயங்களிலே இழிவதற்கு முன்பு செய்யக்கூடிய உபகார பரம்பரைகள் உபகாரங்களின் வரிசைகளை நாம் பார்த்தோம். இப்ப சாதனாதிகாரம்ன்றது இரண்டாவது அதிகாரம். அந்த அதிகாரத்தில் பெருமாள் இந்த சாத்தியோபாயமாக சொல்லப்பட்ட பக்தி பிரபத்தி இவைகளை அவரவர்களுடைய தகுதிக்கு ஏற்ப பற்றும் விஷயத்தில் நமக்கு செய்யும் உபகாரங்களை சொல்லப் போகின்றார். இப்போ முதல்ல சித்தோபாயம் சாத்தியோபாயம் இது ரெண்டு உபாயங்கள். இந்த ரெண்டு உபாயங்களுடைய விளக்கத்தை பார்ப்போம், அப்புறமா சாத்தியோபாய விஷயத்தை பார்ப்போம். சித்தோபாயமாக இருக்கிறவர் பெருமாள், சாத்தியோபாயமாக இருக்கிறது பக்தி பிரபத்தி என்று எல்லாருக்கும் தெரியும். அதாவது சாத்தியம் சாத்திய சப்தத்தினால ஒருவரால் செய்யக்கூடியதாக இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ ஒருவராலே செய்யக்கூடிய ஒருவர்ன்றது அந்த ஒருவர் சேத்தனம் ஜீவாத்மா நம்ம மாதிரி இருக்கவர். நம்ம மாதிரி இருக்கிறவர்களால செய்ய வேண்டியதாக இருக்கிறது இது சாத்தியோபாயம். சித்தோபாயம்ன்றது நாம செய்வதற்கு எதுவும் இல்லாமல் ஏற்கனவே நிலையாக இருக்கிற ஒரு உபாயம். அந்த சாதனம் இருக்கு, அது சித்தோபாயம்னு சொல்லி சொல்றோம். இப்ப இந்த சித்தோபாயத்துக்கும் சாத்தியோபாயத்துக்கும் உண்டான வேறுபாடு பார்க்கணும். சித்தோபாயம் எப்பவும் இருக்கு, ஏற்கனவே இருக்கிறது. சாத்தியோபாயம் நாம் செய்ய வேண்டியது. ஒரு எடுத்துக்காட்டு எல்லாமே 100% 100% இதுவா இருக்கும்னு சொல்ல முடியாது. ஓரளவு சொல்லக்கூடியதாக ஒரு விஷயம் பார்ப்போம். உபாயம் உபாயம்ன்றது என்ன? ஒரு செயலை செய்வதற்கு சாதனமாக இருக்கிறது உபாயம். இந்த செய்து முடிவதற்கு காரணமாக இருக்கக்கூடியதுதான் உபாயம்னு சொல்லி சொல்றது. நாம ஸ்ரீரங்கம் போகணும்னு நினைக்கிறோம். அந்த ஸ்ரீரங்கத்துக்கு போகணும்னாக்க அதுக்கு சாதனம் வேணும். எந்த உபாயம் எந்த வழியில எப்படி ஸ்ரீரங்கம் போகலாம்னு சொல்லி பார்க்கிறோம். இப்போ அந்த வழி சொல்றதுன்றது இருக்க வழின்றது அந்த வீதி. இப்போ பெரிய ஜிஎஸ்டி ரோடு வழியா நாம ஸ்ரீரங்கம் போகலாம். அந்த மார்க்கம் இருக்க ஏற்கனவே சித்தமாக இருந்துருக்கு. அதாவது நாம புதுசா கல்பிக்க வேண்டியதில்லை, அந்த வழியை நாம உண்டு பண்ண வேண்டியதில்லை. ஏற்கனவே ஃபர்ஸ்ட் கிளாஸா அந்த சாலையெல்லாம் போட்டு வச்சு வாகனங்கள்லாம் போகக்கூடியதற்கு ஏற்ற முறையில் அது இருந்துருக்கு. சரி, நாம என்ன பண்ணுவோம்? கார்ல போறதோ பஸ்ல போறதோ எப்படியோ ஒண்ணுல நாம போறோம். இப்போ அந்த வழியும் அந்த டெஸ்டினேஷன் எந்த குறிப்பிட்ட இடம் போகணும்னு நாம நினைக்கிறோமோ அந்த இடத்துக்கு சாதனமா தான் இருந்துருக்கு.
நம்ம கார்லயோ நடந்தோ பஸ்லயோ போறதுன்றது இருக்க இது நம்மளுடைய செயலாக இருக்கு. இதுவும் அந்த இடத்துக்கு போய் சேர்றதுக்கு காரணமாக தான் இருந்துருக்கு, அது உபாயமாக தான் வழியாக தான் இருந்துருக்கு. இப்போ ஏற்கனவே இருக்கிறது, நாம புதுசா அந்த சாலை அமைக்கல, ஏற்கனவே இருக்கிறது சித்த உபாயம். நாம பண்ணக்கூடியது கார்ல எடுக்கும் போறதோ நடந்து போறதோ பஸ்ல போறதோ இது சாத்திய உபாயம், நம்மளுடைய முயற்சியினால நடக்க வேண்டிய விஷயம், இது சாத்திய உபாயம். இங்க சித்த உபாயம் சாத்திய உபாயம்ன்றது இப்ப பிரபத்தி, அதாவது இப்ப வந்து நம்மளுடைய குறிக்கோள் எங்க போகணும்னாக்க சீவைகுண்டத்துக்கு போகணும். அந்த சீவைகுண்டத்துக்கு போறதுக்கு உபாயமாக இருக்கிறவர் பெருமான் தான், அவர் சித்தோபாயம். நாம ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, அவர் ஏற்கனவே இருந்துட்டு இருக்கு. ஸ்ரீரங்கம் போறதுக்கு சாலை ஏற்கனவே இருக்க மாதிரி பெருமான் எப்பவும் இருக்கு. எமே வைஷவருணத்தே தேன லத்தா, பெருமான் யாரை வரைக்கிறாரோ அவரால் தான் அவளால் தான் அந்த பெருமாளை அடைய முடியும்னு சொல்லிருக்கு. இந்த சாலை வழியாக போனாதான் நம்மளால ஸ்ரீரங்கம் போக முடியும், இல்லைன்னா வேற எப்படியும் போகவே முடியாது. இப்போ அது ஏற்கனவே இருந்துட்டு இருக்கிறது, அந்த இருந்துட்டு இருக்கிற அந்த சாலையில போகக்கூடிய ஒரு அனுமதியாது, அனுமதி முதலியவெல்லாம் நமக்கு வேணும். இது ஒரு விஷயம். சரி, இது மாத்திரம் போதும். ஆகையில மோட்சரூபமாக இருந்திருக்கிற, அதாவது சீவைகுண்ட பிராப்தி என்று சொல்லக்கூடிய ஒரு குறிக்கோளை அடைவதற்கு சித்தோபாயமாக இருக்கிறவர் பெருமாள். சாலை இருந்துருக்கு, எப்பவுமே தான் சாலை இருந்துருக்கு. எல்லாரும் சிறங்கம் போயிடுறோமா போலையே, பெருமாள் எப்பவும் தான் இருந்துருக்கு. எல்லாராலையும் பெருமாள் அடைய முடியறதுன்னா இல்ல. அப்போ அந்த சாலையில போகணும்னா நாம காரோ பஸ்ஸோ எடுத்துட்டு நாம போறோமோ இல்லையோ, அப்ப நாம நம்மளுடைய முயற்சியும் அதுல கொஞ்சம் இருக்கு. அந்த மாதிரி நாம அந்த பெருமாள் நம்மள மோட்சத்தை அடைவிப்பதற்கு சாதனமாக இருக்கக்கூடியது எதுனாக்க, நாம அவரிடத்துல செய்யக்கூடிய ஒரு பக்தியோ அல்லது பிரபத்தியோ. எல்லா அம்சத்திலையும் சாலையே நமது சித்தோபாயத்துக்கு திருஷ்டாந்தமா எடுத்துக்கூடாது, அது அச்சேத்தனம். இது சேத்தனாக இருக்கே பெருமாள், சித்தோபாயமாக இருக்கிறவர் பெருமாள் சேத்தனாக இருந்திருக்கு. இப்ப இந்த பெருமாள் இத்தனை பேர் இருக்கச்சே நம்மள மாத்திரம் வரிக்கிறதுக்கு, இவன் சீவைகுண்டத்துக்கு வரட்டும் என்று நினைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். அந்த காரணத்தை நாம் ஏற்படுத்தினோம்னாக்க அப்ப பெருமாள், அந்த சித்தோபாயமாக இருக்கிற பெருமாள் தான் நம்மள சீவைகுண்டத்துக்கு சென்று செல்லும்படியாக பண்ணுகிறார் என்பதுதான் சத்தியமான விஷயம். அப்போ அந்த பெருமாளுக்கு நம்மளிடத்துல ஒரு அனுகிரகம் வரணும். அந்த அனுகிரகம் வரத்துக்கு ஏற்ற செயல் நம்மளுடைய செயல் இருக்க, அந்த செயல் தான் சாத்தியோபாயம் என்று சொல்லப்படுகிறது. ஒரு சுவாமி உபன்யாசம் பண்ணிட்டு இருக்க, உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கே அந்த உபன்யாசத்துல 100 பேர் இருக்கா, 100 பேர் அந்த உபன்யாசத்தை கேட்டு இருக்கா. அப்ப கேட்டு இருக்கு பொதுப்படையா எல்லாரையும் பார்த்துதான் அவர் உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கு. ஆனா ஒரு சில தான் அந்த உபன்யாசம் பண்றத கேட்டு அதை தன் மனசுல வாங்கிட்டு ரசிக்கிற பாவனையில, ரசிக்கிற ஒரு நிலையில தலையாட்டுறான், கை கூப்பிடுறான், கண்ண ஜலம் வருது, இப்படி எல்லாம் பண்ற. இப்படி பண்றத பார்த்த உடனே அங்க யார் உபன்யாசம் பண்ணிட்டு இருக்காரோ அவருக்கு மேல மேல சொல்லச்சு அவரை பார்த்துதான் சொல்லணும்னு தோணும். இதெல்லாம் சாதாரண இயற்கை தான். 100 பேர் வரும், 10 பேர் உள்ள நுழையிறோம். அந்த உபன்யாசம் பண்ணிட்டே இருக்கு, அந்த ஹாலில் 10 பேரா உள்ள நுழையிறா,
இந்த உபன்யாசம் கேட்கறதுக்காக. அதுல 9 பேர் நேரம் வந்து உட்காந்துக்கிறார், ஒருத்தர் அப்படியே விழுந்து சேவிச்சுட்டு அப்புறம் உட்காந்துக்கிறார். அப்ப அந்த விழுந்து சேவிச்சு அப்புறமா கேட்கணும்னு நினைக்கிறவர் விஷயத்துல உபன்யாசம் பண்றவருக்கு ஒரு அனுகிரகம் ஏற்படத்தானே செய்யும். அந்த மாதிரிதான் பெருமாள் விஷயத்துல பெருமாள் தான் சித்தோபாயமாக இருந்தாலும் கூட அவருடைய அனுகிரகம் பெறுவதற்கு அதற்கு ஏற்ற ஒரு சில காரியங்களை நாம செய்ய வேண்டியதாக இருக்குது. அதுதான் சாத்தியோபாயம் என்று சொல்லப்படுகிறது. அந்த சாத்தியோபாயம் இரண்டு வகைப்படும், ஒன்று பக்தி இன்னொன்று பிரபத்தி என்பதுதான். இந்த பக்தி பிரபத்தி என்று சொல்லக்கூடிய இரண்டு சாத்தியோபாயமும், அதாவது நம்மளாலே செய்ய வேண்டிய உபாயங்கள், யார் யாரெல்லாம் பக்தியோகம் பண்ணுவதற்கு அதிகாரிகளாக இருக்காளோ, அதற்கு தகுதி வாய்ந்தவர்களாக இருக்காளோ, அவர்கள்லாம் பக்தியோகம் பண்ணணும். யாரெல்லாம் பக்தியோகம் பண்ணுவதற்கு இயலாதவர்களாக இருக்கிறார்களோ, அதாவது பக்தியோகம் செய்வதற்கு தேவையான ஞானமோ பக்தியோகம் செய்வதற்கு தேவையான சக்தியோ இல்லாதவர்களாக இருக்கிறார்களோ, அவர்கள் எல்லோரும் பிரபத்தியை தான் பண்ணணும், சரணாகத்தியை தான் பண்ணணும். இது சாஸ்திரம் நமக்கு காண்பிச்சு கொடுத்த இரண்டு சாத்தியோபாயங்கள். இந்த சாத்தியோபாயத்துல நாம ஆசிரியக்கிட்ட இந்த சாத்தியோபாயத்தை நாம அனுஷ்டானம் பண்ணச்சே அப்போ பெருமாள் நமக்கு செய்யக்கூடிய உபகாரங்களை இந்த அதிகாரத்துல நாம பார்க்க போறோம். இப்படி சேதனனை உபாய விசேஷ அனுஷ்டானத்திலே ஒருபடுத்தி நோயெல்லாம் பெய்ததோர் ஆக்கையை சுமந்து கொண்டு இருக்கிற அவனுக்கு இந்த சேதனன் நாம்ப சேதனனை உபாய விசேஷ அனுஷ்டானத்திலே, உபாய விசேஷம் அவரவர்களுக்கு ஏற்றதான உபாயம், அது பக்தியோகமாகவும் இருக்கலாம் அல்லது பிரபத்தியாகவும் இருக்கலாம். இப்ப நம்ம மாதிரி இருக்கிறவர்களுக்கு பிரபத்தி தான் வச்சுக்கோங்களேன். இப்படி இருக்கிறவர்களுக்கு உபாய விசேஷ அனுஷ்டானத்திலே ஒருபடுத்தி பெருமாள் என்ன பண்றேன்னாக்க ஒரு பெரிய உபகாரம் பண்றேன். எம்பெருமானை அடைவதற்கு அந்த மோட்சத்துக்கு உபாயமான பிரபத்தி இருக்க அந்த சரணாங்கத்திய பண்ணணும்ன்ற ஒரு எண்ணத்தை கொடுக்கறதே ஒரு பெரிய விசேஷம். எத்தனை பேர் நம்மள பார்த்துட்டு இருக்கோம், நிச்சயம் கூட உபன்யாசம் கேட்கலாம், வேதாந்தம் வாசிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். அப்படி பன்னெண்டு இருக்கிறவாள்லாம் கூட சரி, இப்போ முதற்கொண்டு என்னத்துக்கு இந்த சரணாங்கத்தை பண்ணிக்கணும், அப்புறம் பண்ணிக்கலாம், அப்புறம் பண்ணிக்கலாம், அப்புறம் பண்ணிக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. அது ரிட்டையர் ஆன பிற்பாடு பண்ணிக்கலாம்னு சில பேர் நினைப்பா, ரிட்டையர் ஆனா கூட இன்னும் எல்லா இடத்துலையும் சாப்பிட்ற மாதிரி இருக்கு, நம்ம இன்னும் கொஞ்சம் சுத்தமா இருக்கும், அப்ப பண்ணிப்போம்னு நினைக்கிறவா சில பேர் இருப்பா. இப்படி எல்லாம் தள்ளி போட்டுட்டே போயிட்டு இருப்பா. அப்போ இப்ப பண்ணிக்கணும்ன்ற எண்ணம் வந்தும் கூட எப்ப பண்ணிக்கிறதுன்ற விஷயத்தையும் தள்ளி போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் நம்மளை ஒருமைப்படுத்தி, அதாவது இது கட்டாயம் பண்ணிட்டே ஆகணும், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நாம எம்பெருமானிடத்துல நம்மளுடைய மரத்தை சமர்ப்பிச்சுட்டு நாம நிர்பரனாக இருக்கணும், நம்ம பொறுப்பெல்லாம் பெருமாளிடத்துல ஒப்படைச்சிட்டு இந்த வஸ்து நம்மளது இல்லையே, இந்த ஆத்மா ரூபமான வஸ்து எம்பெருமானுடைய வஸ்து, அந்த எம்பெருமானுடைய வஸ்துவை எம்பெருமானிடத்துல சமர்ப்பிச்சிட்டோம்னாக்க இதுக்கப்புறம் நமக்கு ஒண்ணும் அதுல ஒன்னும் பரணே இல்லை, நமக்கு ஒன்னும் பொறுப்பு இல்லை, அதனுடைய ரட்சணத்துல பரவும் பொறுப்பு இல்லை, அதை ரட்சிச்சாக்கா வரக்கூடிய பலத்திலையும் ஒரு பொறுப்பும் இல்லை. இப்படிப்பட்ட நிலையை தான் நம்ம எல்லாரும் அடையணும் தான் அனுப்போம். நாமளே பிரத்தியார் பொருளை நாம்மளே வச்சுருக்கணும் நினைச்சுட்டு இருந்தாக்க அப்போ அது இந்த பொறுப்புனால பெரிய துக்கம்தான் ஏற்படும். ஆகையெல்லாம் இது எம்பெருமானுடைய வஸ்துவா இருக்கிறபடினால இந்த ஆத்மாவை அவ்வளவு சீக்கிரம் அவனிடத்திலேயே சமர்ப்பிக்க முடியுமோ அவனிடத்துல சமர்ப்பிச்சுட்டணும்னு ஒரு எண்ணம் ஏற்படுத்துறதுக்கு இதை பெருமாள் தான் ஏற்படுத்தணும். அப்படி அந்த எண்ணத்தை ஏற்படுத்தி பெருமாள் என்ன பண்றாருனாக்க, நம்ம அந்த
எம்பெருமானிடத்துல பரத்தை சமர்ப்பிக்கிறதுன்னு சொல்லக்கூடியதாக இருக்கிற சாத்தியோபாயம் இருக்க, அந்த சாத்தியோபாயத்தை சாத்தியோபாயத்தில் மூழும்படியாக செய்கிறார். இது பெரிய உபகாரம். இது ஒன்று ஒருமைப்படுத்தி நோயெல்லாம் நோயெல்லாம் பெய்ததோர் ஆக்கையை சுமந்து கொண்டு இருக்கிற அவனுக்கு இவனுக்கு இப்ப இவன் என்ன பண்றான்னா, எம்பெருமானிடத்துல பரத்தை சமர்ப்பிச்சுட்டான். என்னுடைய ஆத்மா உன்னுடைய, நான் வந்து இந்த சரீரத்துல இருக்கிற ஆத்மா இருக்கேன், இந்த ஆத்மா உன்னுடையதுதான், நான் இது நாள் வரையிலும் என்னுடையது என்னுடையதுன்னு நான் நினைச்சிருந்தேன், இப்போ என்னுடையதுன்றது எதுவுமே இல்லை, மா மதியஞ்ச நிகிலம் சேதனா சேதனாத்மகம் கைங்கரியோபகரணம் வரது ஸ்ரீகுரு ஸ்வயம், என்ன மாத்திரம் இல்லை என்னை சேர்ந்ததுன்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற சேதனங்கள், மனைவி மக்கள் இவெல்லாம் இவர்களையும், அச்சேதனங்கள் என்னிடத்தில் இருக்கக்கூடிய பணம் பொருள் எல்லாமே. சோ கைங்கரியோபகரணம், எம்பெருமானுடைய கைங்கரியத்துக்கு அந்த தேவப்பெருமானுடைய கைங்கரியத்துக்கு உபகரணமாக அந்த கைங்கரியத்துக்கு ஏற்றதாக நீரே ஏற்றுக்கொள்ள வேணும், நீரை ஏற்றுக்கொள்ள வேணும்னு பிரார்த்தனை பண்றதுதான் பர சமர்ப்பணம்ன்றது. அப்ப இந்த பரத்தை சமர்ப்பிக்கச்சே உபாய விசேஷ அனுஷ்டானத்திலே ஒருப்படுத்தி அப்படி பண்ணச்சே நாம என்ன பண்றோம்னா, சரி எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் இப்பயே நாளைக்கே வரையன்னா அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு கிளாஸ் என்னன்னா, ஏதத் தேகாவசானே மாம் சொத்பாதம் பிராபய ஸ்வயம், அப்பா இந்த வஸ்து உன்னுடையதுதான், ஆனாலும் கூட இந்த தேகாவசானம் இந்த சரீரம் விடுற வரைக்கும் இந்த ஆத்மா இந்த சரீரத்தோடையே இருக்கட்டும், இந்த ஆத்மா இந்த சரீரத்தை விடுகிற நிலை வந்ததுன்னாக்க அன்னைக்கு மறுபடியும் ஒரு பிராகிருதமான சரீரம் இல்லாமல் உம்முடைய திருவடியில இருக்கும்படியான ஒரு நிலையை நீர் ஏற்படுத்த வேணும்னு நாம பிரார்த்தனை பண்றோம். நாம இப்படி நாம பிரார்த்தனை பண்ணிட்டு பரதமர்ப்பணம் ஆன பிற்பாடும் இந்த சரீரம் இருக்க நமக்கு தொடர்கிறதுன்றது ஏற்படுறது. ஆனா இந்த சரீரம் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். நோயெல்லாம் பெய்ததோர் ஆக்கையை சுமந்து கொண்டு இருக்கிற இவனுக்கு என்ன சொல்ற, பலவிதமாக சொல்லப்படுகின்ற நோய், அந்த நோய் எல்லாவற்றையும் சுமந்து கொண்டிருக்கின்ற ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை வாழ்கின்றோம் நாம். எப்படிப்பட்ட நோய், சரீரத்தை பற்றிய நோய் முதல்ல, நோயெல்லாம் என்று சொன்னதுனால எல்லா விதமான நோய், அந்த நோயின்னு நாம சொல்லச்சு இப்ப விவகாரம் பண்றது என்னன்னாக்க, சரீரத்துல வரக்கூடிய நோயை நோயின்னு சொல்லி சொல்றோம், வியாதிகளை நோயின்னு சொல்லி சொல்றோம் அதிகமா. அந்த சரீரத்துல இருக்கக்கூடிய நோயின்றது இப்பதான் எல்லாமே வந்துட்டு இருக்கு, ரத்த அழுத்தம் பிளட் ப்ரெஷர் சுகர் அப்படின்னு என்னென்ன சொல்லணுமோ அத்தனை வியாதிகள். இப்ப இந்த இத்தனை வியாதிகளோடையும் இருக்கிறது இந்த சரீரம், நம்மளுடைய வாழ்க்கை இப்படி இருந்துட்டு இருக்கு. மனதளவிலே வரக்கூடிய நோய், மானசீகமான ஒரு நிலை, அதாவது மானசீகமாக வரக்கூடிய நோயின்றது என்னன்னாக்க, நோயின்றது என்ன பண்ண என்ன நோயினாக்க என்னன்னாக்க, அதனுடைய இயல்புக்கு மாறி, இயல்புக்கு மாறி இருக்கிறதோட மாத்திரம் இல்ல, நமக்கு பிரதிகூலமாக எதிர்மறையாக செயல்படுகிற நிலை வந்ததுன்னா அது நோயின்னு சொல்லி சொல்றோம். இப்ப கால் நடந்து போகணும், நடந்து போக முடியல, முட்டி வலிக்கிறது பாதம் வலிக்கிறதுன்னு சொன்னோம்னாக்க அப்ப காலில் நோய் வந்திருக்குன்னு சொல்றோம். ஏன்னா அது நமக்கு நாம ஆத்மா சொல்ற கட்டளையே அது செய்யும்படியான ஒரு நிலையில இல்லாத இருக்கிற ஸ்திதி இருக்க அதுதான் நோயின்னு போகுது. அதே மாதிரி எண்ணத்துல மனசளவுலையும் கூட நோய் ஏற்படலாம். ஆதி வியாதி என்று ரெண்டு சொல்லுவோம். வியாதின்றது சரீரத்துல வரக்கூடிய நோய், ஆதின்றது மானசமீகமாக வரக்கூடிய நோய். அது எத்தனையோ பணத்தினுடைய இழப்பினால ஏற்படலாம், புகழுக்கு இழுக்கு வந்ததுன்னாக்க அப்ப மனசுல ஒரு கஷ்டம் ஏற்படலாம். அதுல கூட சொல்லச்சு
மரணாத் அதிருச்சியத்தைன்னு சொல்ற சம்பாவிதஸ்ய சாகீர்த்திஹி மரணாத் அதிருச்சியத்தைன்னு. ஒருத்த நல்ல புகழினுடைய உச்சியில இருந்துட்டு இருக்கான், அவனுக்கு ஒரு கெட்ட பேர் வந்ததுன்னாக்கா அவன் மரணத்தை காட்டிலும் இந்த கெட்ட பேரை தான் அதிகமா நினைப்பானோ, அதாவது அதை காட்டிலும் கொடியதாக நினைப்பான்னு சொல்ற. இப்ப இது மானசீகமான ஒரு வியாதி. ஆகையால வியாதி இல்ல, பந்துமித்ரா அவர்களுடைய இழப்புனால ஒரு சிரமம், மானசீகமான சிரமம் ஏற்படுறது. இதெல்லாம் மானசீகமான வியாதி. முதல் வியாதி சாரீரகமான வியாதி, ரெண்டாவது வியாதி மனசுல வரக்கூடிய நோய், மூணாவது என்னன்னாக்க நடுநடுவுல வரக்கூடிய சில நோய். நடுநடுவுல வரக்கூடியதுன்றது என்னன்னா, இது மானசீகமா நன்னாதான் போயிட்டு இருப்பான், ஒரு சின்ன விஷயம், எங்கேயோ இன்னைக்கு ஒரு இடத்துல போகணும், இப்ப போகச்சு இப்ப நான் உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கேன், உபன்யாசம் முடிச்சுதான் அங்க போகணும், அப்ப போகணும்னாக்க அந்த வழியில வரச்சு இந்த டென்ஷன் சொல்றாளே அதுதான் நடுவில் நடுவில் வரக்கூடியது. நாம 5 நிமிஷம் டைம் தான் அந்த இங்க இருந்து இது முடிஞ்சதும், 5:30 முடிஞ்சதுன்னா 5:35 அங்க போகணும்னு நம்ம தீர்மானம் பண்ணிருக்கோம்னாக்க 5:35 போக முடியுமா போக முடியுமான்னு சொல்றது இருக்க, இது நடுவில் நடுவில் வரக்கூடிய ஒரு வியாதி. இது சரீரத்திலையும் வரலாம், சாரீரகமாகவும் வரலாம், மானசீகமாகவும் வரலாம். இது அந்த கணம் முடிஞ்சு போச்சுன்னாக்கா அதுக்கப்புறம் இது போயிடும், இது வந்ததாகவும் தெரியாது வராததாகவும் தெரியாது, இப்படி ஒரு நிலை வரும். இப்படிப்பட்ட சில நோய்கள் இது இது எல்லா ரெண்டு விதத்திலையும் வரும். நாலாவது எப்பவுமே நம்ம சரீரத்தோடையே இருக்கக்கூடிய நோய், அதாவது எப்பொழுதும் நம்ம சரீரத்தோடையே இருக்கக்கூடிய நோய்னு சொன்னோம்னாக்க இயல்பு. இந்த இயல்பு உச்சுவாச நிச்சுவாசம்லாம் இருக்கு, உச்சுவாச நிச்சுவாசத்துல ஒரு தடங்கள் வந்ததுன்னாக்க அது வந்து ஒரு நோயா ஆயிடும். அதே மாதிரிதான் சாப்பிடுறது, மூச்சுன்னு இருக்கிறது, இப்படி எல்லாம் பண்ற ஒரு செயல்கள்ல அப்பப்போ சில சில சமயங்கள்ல சில தடங்கள் வர்றதோடு இல்லாமல் எப்பவுமே சிலதெல்லாம் இப்படிதான் இருந்தாகும். இப்ப பார்ப்போமே, திருமணம் சேவிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம், திருமணம் சேவிச்சுட்டு இருக்கோம், ராத்திரி மொத்தம் உற்சவம் நடக்கிறது, அந்த ராத்திரி மொத்தம் உற்சவம் சேவிச்சுட்டு மறுநாள் பெருமாளையும் பெருமாள் இருக்கு. அப்ப பெருமாள் மறுநாள் பெருமாள் விடியற் காலையில் எழுந்து பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு போனோம்னா நம்ம சரீரம் இடம் கொடுக்க மாட்டேன், எழுந்திருக்கவே முடியல. இப்ப இந்த சரீரத்திலேயே இயல்பாக, இப்போ ஒண்ணு அதிகப்படியா நோய் எதுவும் இல்லை நமக்கு, ஆனா இயல்பாகவே இருக்கக்கூடியது இவ்வளவுதான், உனக்கு ஒரு வரையறை, உன்னால செய்யக்கூடியது இவ்வளவுதான்றது இருக்க, அதன் மூலமாக நமக்கு வரக்கூடிய நோய். இப்படி நமக்கு 4 விதமான வியாதிகள் நம்மள சூழ்ந்து இருந்துருக்கு. இந்த 4 விதமான வியாதிகள்னாலையும் எந்த விதமான கலக்கமும் வராதபடி பார்த்துக்கிறது இருக்க, அதுதான் பெருமாளுடைய காரியமா. அதுதான் சொல்லி சொல்ற, நோயெல்லாம் பெய்ததோர் ஆக்கையை சுமந்து கொண்டு இருக்கிற இவனுக்கு இப்ப என்ன பண்ற, என்ன பெருமாள் பண்ற உபகாரம், முதல் உபகாரம் என்னன்னாக்க இந்த சரீரம் ஆரோக்கியமாக இருக்கும்படியாகவும் மனசு ஒரு திருடமாக இருக்கிறபடியாகவும் ஒரு இப்படி ஒரு நிலையை நமக்கு ஏற்படுகிறது. இப்ப நம்மளுடைய சரீரம் எப்படி இருந்துருக்குன்னாக்க தாத்துக்கள், இந்த சரீரத்துல தாத்துக்கள் உள்ளன, அதாவது தோல், தொக்கு, சர்ம, மாம்சம், ருதிரம், மேதம், அஸ்தி, மஜ்ஜ. அஸ்தின்றது எலும்பு, எலும்புக்கு உள்ளுக்குள்ள ஒரு திரவம் போறது, அந்த திரவத்துக்கு மஜ்ஜான்னு பேரு. இப்படி பல தாத்துக்களோட சேர்ந்ததாக இருக்கிறது நம்மளுடைய சரீரம். இந்த தாத்துக்கள்லாம் ஒரு ப்ரொபோர்ஷன்ல இருக்கணும், இது ரத்தம் எவ்வளவு இருக்கணுமோ அவ்வளவுதான் இருக்கணும், அது அதிகமாகவும் கூடாது குறைவாகவும் இருக்கக்கூடாது. எலும்பு எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருக்கணுமே தவிர, அந்த மாதிரி அதுல இருக்கிற ஒரு மஜ்ஜ இது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ரொபோர்ஷன்ல இருக்கணும், ஒரு சாமியம் இருக்கணும். தாத்து சாமியம்னா எல்லாம் சமமா இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது,
அததுக்கு ஏற்பட்டதாக இருந்திருக்கிற ப்ரொபோஷன்ல இருக்கணும்னு அர்த்தம். அப்படி இருந்தால்தான் நம்மளுடைய சரீரம் வந்து நம்ம அதீனமாக இருக்கும். இதுல எதனா ஒண்ணு குறைஞ்சதுன்னா கூட அந்த தாதுக்கள் ஒரு எந்த நிலையில இருக்கணுமோ அந்த நிலையில இல்லாத கணக்கு போயிடுச்சுன்னாக்கா நம்மளால பக்தியிலையும் ஈடுபட முடியாது, பிரபத்திலையும் ஈடுபட முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. புபுட்சிதம் அப்ரதிபாதி கிஞ்சித், காளிதாசனுடைய வார்த்தை இது. ஒருத்த ரொம்ப பசியாக இருந்தான்னு வச்சுக்கோங்க, தரங்க நான் வெளில போகிறேன், வண்டி வரும், நான் வெளில போகிறேன், வண்டி வரும் இப்போ. புபுட்சிதம் அப்ரதிபாதி கிஞ்சித், பசியா இருக்கவனுக்கு ஒண்ணுமே தோணாது. நல்லா அத்தியனம் பண்ணிருக்கான், நல்ல நுற்றுவா சொல்லுவான், திருவாய்மொழி மொத்தம் நல்லா தெரியும். ஆனா அவன் சாப்பிட்டே அது சாயங்காலம் ஏதோ சேவா காலம் நடக்கிறது, கார்த்தால இருந்து ஒரு பத்து சாப்பிடல, அப்ப அவனுக்கு அடுத்த வரி கூட தோணாது. அதுக்கு காரணமா இருக்கிறது என்னன்னாக்க நம்மளுடைய பசி. அப்ப அங்க தாத்து சாமியம் இல்லை, அதனால என்னது நம்மளால செய்ய வேண்டிய செயல செய்ய முடியாத இருந்தது. இவையெல்லாம் பகவத் கைங்கரியத்துக்கு தடங்களாக இருக்கிறது. அதே மாதிரி எம்பெருமான் இடத்துல நாம சரணாகதி பண்ணணும்ன்றதுக்கு கூட இதுக்கும் கூட நாம ஒரு ஆரோக்கியத்தோட நாம இருக்கணும். அந்த ஆரோக்கியத்தோட இருக்கிறதோட மாத்திரமில்ல, மனத்திலையும் ஒரு உறுதியோட இருக்கணும். இப்படி இருந்தாதான் நம்மளால பெருமாள் இடத்துல ஒரு பக்தியோ பிரபத்தியோ அந்த உபாயத்தை நம்மளால அனுஷ்டிக்க முடியும். அப்படிப்பட்ட நிலையை நமக்கு ஏற்படுத்துறது இருக்க அது பெருமாள் செய்யக்கூடிய உபகாரம், பெரிய உபகாரம் என்று சொல்ற. சித்தே மனசி சுஸ்துவத்தே சரீரே சதியோ நரகம் தாது சாமியே ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபஞ்ச மாமஜம். இது வராக ஜரம ஸ்லோகம்னு சொல்லப்படுவது. இது இந்த ஸ்லோகமும் இது அடுத்த ஸ்லோகத்துக்கும் தனியா வியாக்கியானம் ஒரு ரகசியமாக சொல்லிருக்க, ரகசிய சிக்காமணி என்கிறது அது. அதுல வரைச்சு இதனுடைய விஸ்தாரம் வரும். இன்றைய தினத்துல இதுவரைக்கும் பெருமாள் நம்மளுடைய சரீரத்தை இயல்பான நிலையில தாத்துக்கள்லாம் சாமியமான முறையில வச்சிருக்கிற ஒரு மகோபகாரம், பெருமாள் பண்ணிருக்கிற உபகாரத்தை நாம நினைச்சிருந்து இன்றைய உபன்யாசம் இதோடு நாம் நிறைவு செய்கிறோம். அடுத்தது மீண்டும் பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்மகாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.